கிராக்கரி வைப்பிங் அண்ட் பாலிஷிங், பீங்கான் பாத்திரங்கள் துடைத்தல் மற்றும் மெருகூட்டல். இந்த வீடியோ பீங்கான் பாத்திரங்களை துடைப்பது மற்றும் மெருகூட்டுவது பற்றிய தகவல்களை வழங்குகிறது. இதற்கு தேவையான பொருட்கள்: பாத்திரம் சுத்தம் செய்யும் சோப், சுத்தமான மற்றும் உலர்ந்த துடைக்கும் துணி, சூடான அல்லது வெதுவெதுப்பான நீர் ஆகியவை. பின் வருவனவற்றில் கவனமாக இருங்கள். துடைக்கும் போது பாத்திரங்கள் எதுவும் உடைந்திருக்கிறதா, கீறல்கள் அல்லது விரிசல்கள் உள்ளனவா என்பதை சரிபார்க்கவும். விருந்தினர்களுக்கு இது போன்ற பாத்திரங்களை கொடுக்க கூடாது. எப்போதும் சுத்தமான மற்றும் உலர்வான துடைக்கும் துணியை பயன்படுத்தவும், இல்லையெனில் பாத்திரங்களில் விரும்பத்தகாத வாசனை ஏற்படலாம். இப்போது பாத்திரங்களை துடைக்கும் செயல்முறையை பற்றி அறிந்து கொள்வோம். முதலில் ஒரு பேசன் அல்லது பாத்திரத்தில் கொஞ்சம் சூடான அல்லது வெதுவெதுப்பான நீரை எடுத்துக் கொள்ளவும். துடைக்கும் துணியை இந்த முறையில் கைகளால் பிடித்துக் கொள்ளுங்கள். பின் கழுவிய தட்டுக்களை ஒவ்வொன்றாக சூடான வெதுவெதுப்பான நீரில் போடவும். முதலில் தட்டுக்களை கழுவவும். அவற்றில் படிந்துள்ள புள்ளிகள் மற்றும் கறைகளை அகற்ற வேண்டும் என்பதால் அவற்றை நன்றாக துடைப்பது முக்கியம். நீங்கள் துடைக்கும் துணியை வைத்திருக்கும் கையில் தட்டை பிடித்து மறுபுறம் துடைக்கும் துணியின் ஒரு பகுதியை பயன்படுத்தி வட்ட இயக்கத்தில் தட்டுக்களை முழுமையாக துடைக்கவும். துடைக்கும் போது ஏதேனும் தட்டு அல்லது பாத்திரங்கள் உடைந்து போய் வெடிப்பு அல்லது கீறல்கள் இருப்பதை கண்டால் துடைப்பதை நிறுத்திவிட்டு அது குறித்து பதிவு செய்வது மிகவும் முக்கியம். இந்த செயல்முறையை மீண்டும் மற்ற பாத்திரங்களுக்கும் செய்யவும். உடைந்த, துண்டாக்கப்பட்ட அல்லது வெடித்த தட்டில் விருந்தினர்களுக்கு உணவு வழங்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அனைத்து தட்டுகளையும் துடைத்த பிறகு உடைந்த தட்டுகளை நல்ல தட்டுகளில் இருந்து தனித்தனியாக வைக்கவும். கிண்ணங்கள், கோப்பைகள் மற்றும் பிற பாத்திரங்களுக்கு இந்த செயல்முறையை மீண்டும் செய்யவும். We'll be right back.